அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். 1748 டிசம்பர் மாதம் 15 உடையார் சேர்வை என்கின்ற மூக்கையா பழனியப்பனுக்கும் ஆனந்தாயி என்று சொல்லக்கூடிய பொன்னாத்தாக்களுக்கும் இன்றைய விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நரிக்குடி கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய முக்குளம் கிராமத்திலே நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர் கதாநாயகர் பெரியமருது பிறந்தார்கள். அதற்கடுத்து 1753 சின்னமருது பிறந்தார்கள். இளம் வயதிலேயே போர்க்கலைகளையெல்லாம் தன் தந்தையோடும் மற்றும் இருக்கக்கூடிய படை வீரர்களோடும் கற்று தேர்ந்தார்கள். 1777 பெரிய மருதுவும் சின்ன மருதும் இணைந்து அன்றைக்கு பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டு கொண்டிருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர் புரிந்தார்கள். இவர்கள் ஆற்காடு நவாபையும் ஆங்கிலேயர்களையும் எதிர்த்து படை திரட்டினார்கள். 1772 சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளிலே மறைந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து போர் படைகளை திரட்டி அவர்களுக்கு போர் பயிற்சிகளை எல்லாம் அளித்தார்கள். அப்படி போர் பயிற்சிகளை அளித்து 1779 ஆங்கிலேயர்களையும் ஆற்காடு நவாபையும் எதிர்த்து போராடி வென்றார்கள். 1780 சிவகங்கை சீமைக்கு நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை அரசியாக்கி அரியணையிலே அமர்த்தினார்கள். இந்த போர் முறை என்பது மிக சிறப்பானதாக அமைந்திருந்தது. மகாபாரதத்திலே நாம் பல போர் வியூகங்களையெல்லாம் கேட்டிருப்போம். அப்படி போர் வியூகங்களை அமைப்பதிலே மிகவும் திறமைசாலிகளாக நம்முடைய மருதுபாண்டியர்கள் இருந்தார்கள். சிவகங்கை சீமை போரின் பொழுது அவர்கள் அமைத்த அந்த வியூகமானது ஆங்கிலேயர்களையும் ஆற்காடு நவாபையும் கதிகலங்க வைத்தது. அதிலே மேலூர் பகுதியிலே இருந்து வேலு நாச்சியார் படை நடத்துவதென்றும் பூவந்தி பகுதியிலே இருந்து தளபதி சந்தான சேர்வை வழிநடத்துவது என்றும் மணலூர் பகுதியிலே இருந்து பெரிய மருது போரை துவக்குவது என்றும் முடிவு செய்து 3 பகுதிகளிலிருந்து சூளம் போல அப்படியே 3 பகுதியிலிருந்தும் போர் படைகளை நகர்த்தி ஆற்காடு நவாபையும் ஆங்கிலேயர்களையும் அழித்து ஒழித்தார்கள். இந்த நிலையிலே 1779 அக்டோபர் மாதம் 17 மருது சகோதரர்கள் குன்றக்குடியிலே அரண்மனை கட்டினார்கள். அரண்மனையிலே தமிழ்ச்சங்கம் ஏற்படுத்தி தமிழை வளர்த்தார்கள். மயூரி கோவை என்ற கவிதை தொகுப்பினை அரங்கேற்றம் செய்தார்கள். இப்படி தமிழுக்கும் சேவை செய்தவர்கள், தமிழ்ச்சங்கம் அமைத்தவர்கள் மருது சகோதரர்கள். அது மட்டுமல்ல, காளையார் கோவிலிலே சர்காணி பகுதியிலே தேர் செய்து கொடுத்தார்கள். இப்படி இறைபக்தியும் தேசபக்தியும் தமிழ் பக்தியும் கொண்டு மருது சகோதரர்கள் தங்களுடைய தேசப்பணியினை செய்து வந்தார்கள். இந்த நேரத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆங்கிலேயர்கள் தூக்கு தண்டனை விதிக்கிறார்கள். 1799 அக்டோபர் மாதம் 17 கயத்தாரிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். அதன் பிறகு அவருடைய தம்பி ஊமத்துறை அவர்களுக்கு மருதுபாண்டியர்கள் அடைக்கலம் தருகிறார்கள்.
அப்படி ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்ததினாலே ஆங்கிலேயர்களும் ஆற்காடு நவாபும் இவர்கள் மீது படையெடுக்கிறார்கள். மருதுபாண்டியர்கள் அந்த படையை அழித்து துவம்சம் செய்கிறார்கள். இவர்களை எதிர்ப்பதற்கு தங்களிடம் இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய படைபலம் பத்தாது என்று கருதி அன்றைக்கு இங்கிலாந்திலே இருந்து இவர்களை எதிர்ப்பதற்காக படைகளை வரவழைத்தார்கள் ஆங்கிலேயர்கள். அப்படி படைகளை வரவழைத்து அவரோடு போரிட்டார்கள். 1801 ஆண்டு அந்த போர் மிகவும் உக்கிரமாக அடைந்தது. அதிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை வஞ்சகமாக மருதுபாண்டியர்களை கைது செய்கிறார்கள். அதன் பிறகு அவர்களுடைய விருப்பப்படி 1801 ஆண்டு அக்டோபர் 24 காளையார் கோவில் முன்பாக நம்முடைய மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். அங்கேயே அவர்களும் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இவ்வாறு மருது சகோதரர்கள் மிகப்பெரிய தேச சேவையை செய்திருக்கிறார்கள். யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்திற்கு தங்களை முன்னிறுத்தினார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் உதவி செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய பெயர் காலத்திற்கும் நிலைத்து நிற்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், 1801 ஜூன் மாதத்திலே நம்முடைய திருச்சியிலே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் முன்பாகவும் மலைக்கோட்டை முன்பாகவும் அவர்கள் ஒரு மாபெரும் பிரகடனத்தை வெளியிடுகிறார்கள். ஜம்புத்தீவே பிரகடனம். ஆங்கிலேயர்களை வெளியேற்ற வேண்டும், ஆங்கிலேயர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று பிரகடனம் செய்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்று, சுதந்திர நாடாக இந்த நாடு மாற வேண்டும் என்று சுதந்திர பிரகடனம் செய்கிறார்கள். அதன் பிறகு 1857 மீரட் நகரிலே நடந்த சிப்பாய் கழகம் தான் இரண்டாவது. ஒரு 50 56 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த சுதந்திர பிரகடனத்தை நாட்டு மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த வீரர்களுக்கு, தீரர்களுக்கு 2004 நம்முடைய மத்திய அரசானது அக்டோபர் 24 அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது. நண்பர்களே, அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை நாம் இந்த இதிலே நாம் பார்ப்பது என்பது மிகவும் சிரமமான விஷயம். அதனால் இது தனியான ஒரு வீடியோவாக போட இருக்கின்றோம். எப்படிப்பட்ட அந்த வீரமிக்க, தைரியமிக்க, ஆண்மை மிக்க, இந்த தேசப்பற்று உடைய வீரர்களாக, இந்த மக்களை தட்டி எழுப்பக்கூடிய வீரர்களாக, உணர்ச்சி பிளம்பாக மாறியிருக்கிறார்கள் என்பது அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை நீங்கள் கேட்கின்ற பொழுதுதான் புரியும் என்பதனை கூறி, இது கதையல்ல, நிஜம் 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.